வெல்கம் டு மை சேனல். இந்த பதிவில் ஆட்டுக்குடல் ரத்த பொரியல் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு குடலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு குக்கரில் வச்சு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருகப்பிலை சேர்த்திக்கலாங்க. 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி இது செய்கிறப்போ அந்த கெட்ட வாடை இருக்காது. பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் சின்ன வெங்காயம் 1/50 கிராம் கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. இப்போ வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரத்தத்தை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் அந்த வெங்காய கலவையில் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த ரத்தம் வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த கெட்ட வாடை இருக்காது. தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் குடல் கறியை சேர்த்திக்கலாங்க. இந்த தண்ணியெல்லாம் ரத்தத்தில் நல்லா வத்தினதுக்கப்புறம் தான் இந்த குடல் கறியை சேர்த்தணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு தண்ணி இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் குடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 1 1/2 ஸ்பூனுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தால் தான் நல்லா வேகும். இந்த குடல் கறியும் ரத்தமும் நல்லா கலந்து வேகுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ குடல் கறி சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டேன், இல்லாட்டி ரத்தத்துலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு நிறையா சேர்த்தக்கூடாதுங்க. இப்போ குடல் கறியும் ரத்தமும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் வற்றி இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி அதில் சேர்த்திக்கலாம். இப்போ அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ ஆட்டுக்குடல் ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.